Hi viewers, welcome to our channel. நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோவை பார்க்க போறது Queen Amida Trap. அதாவது இந்த trap ல எப்படி ஈஸியா rook வீன் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். First வந்து d4, d4 க்கு knight f6, knight f6 க்கு c4, c4 க்கு e6, e6 க்கு knight f3, knight f3 க்கு b6, b6 வச்சதுக்கு என்ன பண்றாங்க? g3. G3 move பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஷப் A6. பிஷப் A6 move பண்ணிருக்காங்க. பிஷப் A6 க்கு அவங்க வந்து B3. B3 னா நாம என்ன பண்றோம்? பிஷப் B4 செக். செக்க்கு என்ன பண்ணுவாங்க? நைட் வச்சு மறைக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. நைட் வச்சு மறைச்சோம்னா நம்ம வந்து பிஷப் வச்சு rook க்கு அட்டாக் கொடுக்கறோம். rook க்கு அட்டாக் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? rook one step move ஆகும். இதுவரைக்கும் நமக்கு வந்து கேம் ஆஸ் யூஸ்வல் கேமில் போன மாதிரி தான் இருக்கும். இனி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? பிஷப் வந்து B7. B7 வச்சதுக்கு என்ன பண்ணுறாங்க? பிஷப் வந்து E4 வச்சதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பிஷப் E4. என்னடா அங்கே ரூக்கு அட்டாக் வச்சுருக்க, நைட்டை வச்சு தான் கிராஸ் பண்ணிக்காமே அப்படின்னு தானே நினைப்பீங்க. நைட்டை வச்சு கிராஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிஷப் பின்னிங் இருக்குது. ஸோ கிராஸ் பண்ண முடியாது. E3 வைக்கிறாங்க. E3 வச்சதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக எடுத்துக்கலாம். பிஷப் இன்ட்டு ரூக். ரூக் வின் பண்ணியாச்சா? இதுக்கு மேலே ஈஸியாக ஆடி வின் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.